గజాననం భూతగణాదిసేవితం కవిత్తజంబూవరక్షారపక్షితం ఉమాసుదం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామతిం దివ్యమయూరవాహనం రుద్రస్య శూర్ణం సురసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్తే హరణమపార్వతీపతయే హరహర మహాదేవ. అనేవరుకుం ఇనియ காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல், பயனுள்ள சில தகவல்கள். ஒருத்தர் இந்த ஆன்மீக தகவல் பார்த்துட்டு பைரவ வழிபாடு சார், எங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணுற அளவுக்கெல்லாம் பணம் கிடையாது, அவ்வளோ வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ரொம்ப சின்ன வீடு தான் எங்கள் வீடு, வாடகைக்கு தான் இருந்துட்டுருக்கோம். நாங்கள் எப்போவுமே உங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்குறது உண்டு. இந்த நிகழ்ச்சி வரும்போது கரெக்டாக பார்த்துட்டோம்னா நீங்கள் மந்திரம் சொல்லி சொல்லுவேன், அந்த மந்திரம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மந்திரத்தை சொல்லும்போது கடைசியில் வேல் வேல் முருகா விற்றுவேல் முருகன் சொல்லும்போது நானும் கூடவே சொல்லுவேன். என் வீட்டுக்காரமாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், பல வீடுகளில் போயிட்டு வீடு துடைக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுவாள். பெருசாக எங்களுக்கு ஒன்றும் வருமானம் கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறவாளாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த லக்ஷ்மி பூஜையெல்லாம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவாள். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக பிஸ்னஸ் கிடையாது, எப்போவுமே வருமானம் வருது, அதை குடும்பத்துக்காக செலவு பண்ணோம், பெரிய சேமிப்பு எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு அற்ப ஆசை இருந்தது உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்துண்டு. எங்களுக்கும் ஒரு ஆசை இருந்தது, அதில் ரெண்டு பூஜை மட்டும் எனக்கு உகந்ததாக இருந்தது. ஒன்று பைரவர் வழிபாடு, இன்னொன்று லக்ஷ்மி பூஜை. இந்த பைரவர் வழிபாடு எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டேன்னா, முதல்ல ஆரோக்கியமெல்லாம் வலுப்படுறதுக்கும், உடலில் உபாதைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், தடங்கள் திருஷ்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் பண்ணிட்டோம். அடுத்து லக்ஷ்மி பூஜையை என்னுடைய வீட்டில் அவங்க வந்து பண்ணுவாள். காலையில் நேரத்தை போய் சில வீடுகளில் பண்ணுறங்காட்டி போயிட்டு வந்ததுக்கப்புறம் குளிச்சு விட்டு இந்த பூஜையை பண்ணுறது உண்டு. இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஆச்சரியமான விஷயம், மனைவி வந்து ஒரு வீட்டில் வந்து ரெகுலராக வீட்டு வேலை பண்ணிகிட்டு இருந்தா, அந்த வீட்டுக்காரங்க வெளி நாடுக்கு போகிறாங்க. அப்படி வெளிநாடுக்கு போகும்போது அவங்க சொல்லிட்டாங்கம்மா, நீ வந்து ஏமா வாடகைக்கு தங்கியிருக்க, இங்கேயே ஒரு வீடு உனக்குன்னு ஒரு ரூம் வச்சுருக்கோம், அந்த ரூமில் தக்கிட்டு இந்த வீட்டை நீ பார்த்துக்கோ, உனக்கு மாதம் இந்த வீட்டோட பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கிறதுக்கு மாதம் இவ்வளவு சம்பளம், இனிமேல் உனக்கு மாதம் நீ வேறு வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க சாமி. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என் மனைவிக்கு 1000 ரூபா இப்போ வர விஷயம் வந்து பார்த்துட்டேன்னா, இப்போ 3000 ரூபா வர ஆரம்பிச்சு கொடுத்து. நான் உதாரணத்துக்கு சொன்னேன் அந்த சம்பளம், 1000 ரூபா வர விஷயம் 3000 ரூபா, அதாவது டபுள் மடங்கு. வாடகை வீட்டில் இருந்தவாளுக்கு இப்போ வாடகை இல்லாமல் சௌரியமாக இருக்கா. 10 வீட்டில் போய் வேலை செஞ்சவா இப்போ 1 வீட்டில் நல்ல நிம்மதியாக இருக்கா. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல சாமி. இப்போ நாங்கள் வீட்டில் தான் இருந்துருக்கோம்னு சொன்னோம். அப்போது எவ்வளவு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்குண்டான பலன்கள் பாருங்கள். அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது இந்த பூஜை புனஸ்காரங்கள்னு சொல்லி இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 22/5/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 8ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. மகத்தில் பிறந்தோர் ஜகத்தை ஆழ்வார்னு சொல்லுவார். அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது தான் மகா நட்சத்திரம். எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது. சமயோஜித புத்தி ஞானகாரகன் கொண்ட இந்த கேது பகவான் விசேஷமான நட்சத்திரம். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி அஷ்டமி. அஷ்டமிங்கிறது துர்காஷ்டமி பைரவாஷ்டமி. இந்த துர்கைக்கும் பைரவருக்கும் ரொம்ப விசேஷமான நாள். எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் போயிடும்னு சொல்லுவாள். நிறையா பேர் இந்த அஷ்டமி அன்னைக்கு திருஷ்டி சுற்றி போடுறது, அஷ்டமி அன்னைக்கு தெய்வீக வழிபாடு பண்ணுறதுக்கெல்லாம் உகந்த நாளாக இன்றைய தினம். அதோட உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களையும் பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆரோக்கியமான நாள். நினச்ச காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும்.
வெளியூர் தூர பிரயாணம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்களுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விசேஷமான காரியங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை செய்து கொடுப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நல்ல மாற்றம், குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு தேவையான இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நினச்ச காரியங்கள்லாம் நன்மையாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமசனியினால் சில நேரங்களில் சில பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாத யதார்த்தமாக பேசக்கூடிய சில விஷயங்களில் தப்பாக புரிந்து கொள்ளறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா மடியில் கணம் இருந்தால் தான் வெளியில் பயம் இருக்கும். எதையும் சரியாக செய்யறதுக்குண்டான மனோபக்குவங்கள் இருந்தால் தெளிவாக பேசி அந்த காரியத்தை ரொம்ப அழகாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. காவல்துறைக்காக வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, பேங்க் சம்பந்தமான எக்ஸாம் எழுதினவங்க, டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்க, இது போன்ற படித்தவங்களுக்கு நல்லபடியான வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்கள், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதங்கள், திருவாத நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய அலைச்சல்கள் நிறையா இருக்கும். ஆனால் காரியம் நடக்கவே நடக்காது. சில நேரங்களில் அலைச்சலே இருக்காது, உட்காந்த இடத்துல காரியத்தை முடிச்சுடுவோம். இன்றைக்கி ரெண்டுமே சரிசமமாக இருக்கும், 50-50. திருமண காரியம் கச்சிதமாக முடியும், பிரயாணங்கள் லாபகரமாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு காரிய அனுகூல்யமாக ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாம்சத்தில் குழந்தை வரம் கிடைக்கும். சில முன்னேற்றமான விஷயங்களை நோக்கி உங்களுடைய பாதை செய்யும். அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதியதோர் வாய்ப்புகள் கிடைக்கும், புதியதோர் பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டா தான் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை சாதிச்சுடுவேன். உங்கள் ராசிக்கே உரியது. என்ன வேலையை கொடுத்தாலும் சட்டுன்னு அந்த காரியத்தை முடிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். 7 இடத்துல செவ்வாய் வேகம் அதிகரிக்கும். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயம், அதில் பெருமை புகழ் கிடைக்கும் பொழுது மன திருப்தி உண்டாகி கொடுக்கும். அந்த மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவா, இரும்பு சம்மந்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்கவா, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல நல்ல முன்னேற்றம், சம்பள உயர்வுகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் உண்டான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மகாநட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்களில் 2 விதமான யோசனைகள் இருந்துட்டுருக்கும். இரட்டை விதமான சிந்தனைகள், ஒன்று சரின்னு சொல்லும், ஒன்று வேண்டான்னு சொல்லும், ஒன்று செய்யலான்னு சொல்லும், ஒன்று செய்ய வேண்டான்னு சொல்லும். இந்த மாதிரி 2 விதமான யோசனைகள் கொண்டு 2 விதத்தில் எது தீர்க்கமாக மனசில் இருக்கோ அந்த காரியத்தை எடுத்துட்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். குழந்தைகளுக்காக பள்ளி மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்லபடியான யோசனைகள், இதை செஞ்சால் நல்லபடியாக முடியுன்ற தீர்க்கமான முடிவுகள் இன்றைய தினத்தில் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தரத்தில் 2, 3, 4 பாதமும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதமும், சித்திர நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜெயிக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு ஆட்களாக பிடித்து ஒருத்தர் மூலமாக ஒருத்தரை தெரிஞ்சுட்டு ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தரை தெரிஞ்சுட்டு உங்களுடைய திறமைகளை நீங்களே எக்ஸ்ப்ளோஷர் பண்ணி அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். பொதுவாக கன்னிராசி என்பவர்களுக்கு பேச்சு திறமை ஜாஸ்தி, மார்க்கெட்டிங் டெக்னிக் நிறையா தெரியும். அதன் மூலமாக அவங்களுடைய விஷயங்களை ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணுவாங்க. அதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமோக வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் சில குழப்பங்கள் வரும், அந்த குழப்பங்களையும் மீறி அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு யாராவது பாராட்டினானா ரொம்ப அதீதமான சந்தோஷம் இருக்கும். ஒரு வேலையை செஞ்சு விட்டோம், இந்த வேலைக்கு யாராவது ஒரு பாராட்டுதல் தெரிவித்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். பெரிய முதலாளி அல்லது நீங்கள் தலைவராக நினைக்கக்கூடிய மனுஷர், பெரிய மனிதர்களுடைய சந்திப்பும் அவளுடைய பாசமும் அவளுடைய பாராட்டுதல்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது. துளாராசி என்பவர்களுக்கு புதியதை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, அப்பா செஞ்ச விஷயத்தையே நம்ம மாற்று சமயோஜித புத்தியின் மூலமாக மாற்று விஷயங்களை செய்து அதை மார்க்கெட்டிங் செய்து அதை ஜெயிக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் தொழில் முறைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் துளாராசி அன்பர்களுக்கு உண்டு. சில பிரச்சனைகள்லாம் மாட்டின்றக்குவா, பிரச்சனையிலிருந்து விடுபட்டுடுவான். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம், பழனியாண்டவர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு விருச்சிகராசி என்பவர்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாள், நல்லபடியான பேர்கள் கிடைக்கும், எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும், முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரும். குழந்தைகளுக்கு வேண்டி ஏதேனும் பொருட்கள் வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, கல்யாணத்துக்காக நகையை சேமிக்கிறது, சில விசேஷங்களுக்காக சில முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிகமான வேலைப்படு இருந்தாலும் மனதில் பாரத்தை எடுத்துக்காமல் ரொம்ப சுலபமாக அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவேல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுசு ராசி நேயர்கள் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சுடுவேன். நம்ம பக்கத்தில் உட்காந்துன்னு தான் எப்படி இதை போய் சேர்ந்தான், ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான் கூடவே இருந்துட்டுருக்கான், சட்டுன்னு அந்த காரியத்தை பண்ணி விட்டானேன்னு சொல்கிற மாதிரி அமைதியாக இருந்து அந்த காரியத்தை சாதிச்சுடுவார். குடும்பத்தில் ஏற்பட்ட கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். 7 இடத்துல சுக்கிரன், அன்பும் ஆதரவும் கிடைக்கும். கணவன் மனைவி சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டானதாக மாறும். அதே மாதிரி மனைவி பேரில் ஏதேனும் தொழில் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு லக்ஷ்மி கடாட்சங்கள் கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். கடன் பிரச்சனைகள் தீரும், தீராத மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும், குடும்பத்தில் ஏற்பட்ட சில சில கவலைகள் தீர்ந்துடும். தனுராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடியவர் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசிக்கு நன்மையான நாள். ஆனால் ஒரு சில வேலைகள் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு 1-2 நாள் கழித்து பண்ணிக்கிறது, திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துக்காராக பண்ணிக்கிறது நல்லது. திடீர் முடிவுகள் எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதை பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை.
அப்படின்னு நினச்சிட்டுருக்குறவா தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு இந்த காரியத்தை பண்ணி விடலாம். தெய்வத்து மேலே மாரத்தை போட்டு அந்த காரியத்தை பண்ணும்பொழுது எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் போயிடும். மகரராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு, சில காரியங்களில் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு, சில நேரங்களில் உங்களை கவனித்து கொள்ள முடியாத இருந்துருக்கும், சாப்பாடு சரியான நேரத்தில் சாப்பிட முடியல, வேலை பாட்டுக்கு வேலை இருந்துட்டுருக்கு, வேலையிலேயே முழு கவனத்தை செலுத்தின்னு இருக்கும், வேலை இப்படி இருந்துட்டுருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் வேலையிலேயே முழு ஈடுபாடு பண்ணுவீள். சில நேரங்களில் அது உடம்பு ஒத்துழைக்காத போயிடும். உடம்புக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல ஓய்வெடுத்து எல்லா காரியத்தையும் பண்ணால் நல்லபடியாக நடக்கும். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த காரியத்தையும் பதறாமல் மறக்காமல் அந்த காரியத்தை பண்ணால் நல்ல வெற்றிகள் உண்டு. ஒவ்வொரு விஷயத்தை உங்களுடைய திறமையில் பிரித்து கொடுத்து அந்த வேலையை வாங்கி அந்த வேலையை செய்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். கீழே நம்மளுக்கு கீழே இருக்கிறவா வேலை செய்ய மாட்டேங்கிறாளேங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருக்கும், இருக்காலும் உங்களுடைய திறமை அவளை வேலை வாங்க வச்சு விடுவேள். கும்பராசி என்பர்களுக்கு தொழில் மாற்றம் வெற்றியை தரும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மேல் படிப்புக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோட தூர பிரயாணம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் திருத்தணிகை முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாத நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ரேவ நட்சத்திரத்தில் நான்கு பாதம் கொண்ட உங்களுக்கு எந்ததோ ஒரு காரியத்தையும் கவனமாக செஞ்சிடணும். அவசரப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சுக்கிறது ஒப்புக்கொள்வது சில நேரங்களில் கால தாமதம் ஏற்படும் பொழுது அதுக்கப்புறம் அதை யோசிச்சுன்னு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நேரத்தை சொல்லிவிட்டால் முடிஞ்ச அளவுக்கு அதை கடைபிடித்துக்கிறது நல்லது. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பாடம்தான். சிரமங்கள் இருக்கும்பொழுது பெருசாக தெரியும், அது போனதுக்கப்புறம் அது ஒரு பாடமாக நமக்கு மாறிடும், ஒரு லெசனாக ஒரு மாறிடும். அது அப்படியே எடுத்துட்டு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் பிறருக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக மாறிடும். அந்த மாதிரி மீனராசி என்பர்கள் எடுத்தமாக கவித்தமான ஒரு காரியத்தை பண்ணாமல் அதிலிருந்து ஒரு லெசனை படிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் காரிய வெற்றி அனுகூல்யம் நல்ல முன்னேற்றங்கள் தரும். எதை முடியுமோ அந்த தொழிலை பண்ணுறது, முடியாத விஷயங்களை விட்டு விட்டு அடுத்த காரியத்துக்கு போய்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, ராஜராஜேஸ்வரி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. நிறைய பேருக்கு ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தீராத தடைகள் நிறையா இருந்துன்னு இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா ஒரு பூஜை எடுத்தால் கூட ரெகுலராக வாழால் பண்ண முடியாது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போக முடியாது. குடும்பத்தில் எடுத்துட்டால் அண்ணா தம்பி தம்பி தங்க நாலஞ்சு பேருக்கு பார்த்துட்டோம்னா கல்யாணமே நடக்கிறது இல்லை, குடும்பம் பெரிய ஒற்றுமையாகவே இல்லை, ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கிறதா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு என்ன நான் அதிகரிக்கமாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லெசன்லாம் ஒரு பக்கம் விட்டுடுவான். நான் ஜாதகம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயத்தில் அதை கற்றுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இதில் பூர்வ புண்ணிய தோஷம் ஐந்தாம் இடம், ஒன்பதாம் இடம், அதே சமயத்தில் சூரிய பகவான், அதே மாதிரி குரு பகவான், இதில் ஏதேனும் பலம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவளுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டு விடுறது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஏற்படுறது, இது போய் நன்மைகள் ஆகிறதுக்குண்டான அற்புதமான பரிகாரம் தான் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பிராயசித்தம் ரொம்ப அதி அற்புதமான பிராயசித்தம். பனிரெண்டு லிங்கங்கள், பனிரெண்டு லிங்கம், பனிரெண்டு நந்தி, சின்ன சின்னதுன்னா வாங்கிக்கணும், ஒரு நம்மளுடைய விரல் ஆள் காட்டி விரல் அளவுக்கு லிங்கம் விற்கும், அந்த லிங்கத்தை பிராஸ்லேயோ கற்கள்லேயோ வாங்கி வச்சுக்கணும். பனிரெண்டு லிங்கங்களை வாங்கணும், பனிரெண்டு லிங்கங்களும் வாங்கி பனிரெண்டு நந்தியும் வாங்கி கிழக்கு முகமாக லிங்கத்தை வச்சு விட்டு நீங்கள் வடக்கு முகமாக உட்கார்ந்து ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிக்கணும். முதல்ல பிள்ளையாரை வேண்டிக்கணும், முதல்ல பிள்ளையார் தான் பிரதானம். அப்படி பிள்ளையாரை வேண்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஜலாபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் பன்னீரில் அபிஷேகம் பண்ணுறது. முதல் லிங்கத்துக்கு முதல் பன்னிரெண்டு லிங்கத்துக்கு பன்னிரெண்டு ஜோதிர்லிங்க நாமத்தோட பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அப்படி முதல் லிங்கத்துக்கு பார்த்து விட்டேன்னா ஸ்ரீ ராமேஸ்வராய நமஹ, ராமநாத சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்துல ஸ்ரீ ராமேஸ்வராய நமஹ. அடுத்த லிங்கத்துக்கு ஸ்ரீ நாகேஸ்வராய நமஹன்னு ஒரு புஷ்பத்தை போடுறது.
அடுத்தது பார்த்துட்டேன்னா ஸ்ரீ காசி விஸ்வநாதாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ்பத்தை போடுறது. அடுத்தது ஓம் பீமசங்கராய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ்பத்தை போடுறது. ஜெய் அம்பிகேஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லி ஒரு புஷ்பத்தை அஞ்சாவது லிங்கத்துக்கு போட்டுக்கிறது. அடுத்தது ஸ்ரீ வைத்தியநாதாய நமஹ அப்படின்னு சொல்லி ஆறாவது லிங்கத்துக்கு ஒரு புஷ்பத்தை போடுறது. அடுத்தது மாம்லேஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லி ஒரு புஷ்பத்தை ஏழாவது லிங்கத்துக்கு போடுறது. ஓம் கேதாரீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லி எட்டாவது லிங்கத்துக்கு ஒரு புஷ்பத்தை போடுறது. அடுத்தது கிரானேஸ்வராய நமஹ ஒன்பதாவது லிங்கத்துக்கு ஒரு புஷ்பத்தை போடுறது. மகாகாலேஸ்வராய நமஹ பத்தாவது லிங்கத்துக்கு ஒரு புஷ்பத்தை போடுறது. ஓம் மல்லிகார்ஜுனாய நமஹ பதினோராவது லிங்கத்துக்கு ஒரு புஷ்பத்தை போடுறது. ஓம் சோமநாதாய நமஹ அப்படி பனிரெண்டாவது லிங்கத்துக்கு ஒரு புஷ்பத்தை போடுறது. இப்படி பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்துக்கு பனிரெண்டு புஷ்பத்தை போட்டு நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறது. எவ்வளவு நாள் வீட்டில் மடியாக இருந்து பூஜை பண்ண முடியுமோ அவ்வளவு நாள் பூஜை பண்ணுறது. கடைசி நாள் சிறப்பு தீபாரணை பண்ணி ஒரு ருத்ரத்தை வாத்தியார் வச்சு சொல்லி அல்லது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு ருத்ரத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி பனிரெண்டு பிராமணாளுக்கு வேஷ்டி துண்டோட தட்சிணையோடு இது அப்படியே லிங்கத்தை பூஜை பண்ணி கொடுக்கும் பொழுது அவள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண அதீதமான பலன்கள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய தோஷம் நீங்கிடும். என்னென்ன குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிடும். குரு ஆசீர்வாதம் கிடைக்கும். குருவுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். தீராத பிரச்சனைகளுக்கு இது ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகளாக இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் அதி அற்புதமான சிவ பூஜையை பற்றி பேசியிருக்கோம். சிவ பூஜையை பற்றி கேட்குறதுக்கே கோடி புண்ணியம். இன்னைக்கு நாள் சிறப்பான நாளாக மாறணும்னு பிரார்த்தனை பண்ணி முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே செந்திரு மகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.